வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரயில் பயணம் தாங்க. ஒரு சூப்பரான மாசான இடத்துல நம்ம இப்போ போக போகிறோம். அந்த சூப்பரான மாசான இடத்துக்கு போகக்கூடிய ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, இந்த ட்ரெயினில் நைட்டில் போகும்போது ஏண்டா இந்த ட்ரெயினுக்கு வந்தேன்னு தோணும். அதுவே நீங்கள் பகலில் போனீங்கன்னா இந்த ட்ரெயின் போகக்கூடிய இடத்துலோட வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நைட்டு ஏற்பட்ட அந்த ஃபீலிங்ஸில் அதோட மறந்து நம்மளோட ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க. ஃப்ரெஷ்னஸ்னு ஒரு புத்துணர்ச்சி. இந்த ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குங்க. நார்மலாக வடக்கன்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில், இப்போ சவுத் இந்தியாவிலேயும் தமிழ்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆனந்த் வீவ் சேனல். இன்றைக்கி நாம் பொதிகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் பயணம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனு. பாண்டிச்சேரியிலேருந்து தென்காசிக்கு ட்ரெயின் கிடையாதுங்க, விழுப்புரம் தான் ட்ரெயின் ஏறணும். நான் தென்காசி போகிறதுனால நான் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணியிருந்தாங்க ஸ்லீப்பர் கோச்சு. பட் என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 5 இருந்தது, என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. நான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருந்தேனா நான் அந்த ட்ரெயினில் ஜர்னி பண்ணியிருப்பேன். நான் ஆன்லைனில் பண்ணியிருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜர்னி பண்ணக்கூடாது. அதையும் நான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருந்தால் நான் கண்டிப்பாக அந்த ட்ரெயின் போய் ஜர்னி பண்ணியிருப்பேங்க. இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்தேங்க. கொரோனாவுக்கு முன்னாடி 2-3 வருஷம் கழித்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ண போகிறேங்க. அதனால் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு ட்ரெயின் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ண போகிறேங்க ட்ரெயினில். இதுதாங்க விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனு. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் காட்டியிருப்பேன். அப்போ காட்டும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா சீசனு, மக்கள் அதிகமாக இல்லை. இப்போ கொரோனா முடிஞ்சு இப்போ நார்மல் சீசன் தான், மக்கள் கொஞ்சம் கூட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், பெரிய எலக்ட்ரானிக் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சிலம்பு அதிவிரைவு, பொதிகை அதிவிரைவு, பொதிகை அதிவிரைவு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் டிக்கெட் எடுப்போம் கவுண்டரில். வாங்க, இந்த பிளேஸ் தாங்க டிக்கெட் எடுக்கிற இடம் கவுண்டரில். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 185 ரூபாங்க. இதுவே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 190 ரூபா போட்டிருப்பாங்க. நீங்கள் கவுண்டர்லேயே எடுத்திங்கன்னா 10 ரூபா கம்மியாக 185 ரூபாங்க. பொதிகை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போய் பிளாட்ஃபார்ம் 1 கடைசியாக நிற்போம். ஏன்னா கடைசியாக 2 போட்டு தான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 வந்துடுச்சுங்க. 11:05 வர வேண்டியது, 5 முன்னாடி அந்த ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம போய் இடத்த சீட்டு பிடிப்போங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இந்த ட்ரெயினில், இப்போயே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குமே இருக்குது. வாங்க நம்ம போய் இடத்த பிடிப்போம். மக்களே, இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே போய் நிற்க கூட முடியாது. எப்படி இது பாருங்களா, நிற்க கூட எல்லாமே படுத்து தூங்கிட்டுருக்குறாங்க. நான் அந்த கதவு ஓரமாக நின்றுட்டேங்க, அங்கே தாங்க கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு உக்கார மாதிரி. இது மணி பார்த்திங்கன்னா 11:11 எல்லாம் ஜாலியாக செம தூக்கம் தூங்கிட்டுருக்குறாங்க, நவர் கூட மாட்டுறாங்க. நான் எனக்கு கதவு ஓரமாக இடம் கிடச்சா கொஞ்சம் நின்றுட்டேங்க. இதில் எப்படி நான் வீடியோ பிடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:20, மதுரைக்கு வந்துட்டேன் நினைக்கிறேங்க. செம்ம தூக்கம், உக்காந்துட்டே தூங்கிட்டேங்க. எப்படி தூங்கணும் எனக்கே தெரியல. அது இல்லாமல் ஒரே கசகசன்னு
டென்ஷனை வரை ஏற்றிக்கிட்டு. அதுக்கு இன்னொரு ரீசன்னா வீடியோவை பாருங்கன்னா சொல்கிறேன். கடைசியாக நார்த் இந்தியாவில் வடக்கன்ஸும் இது மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ தமிழன்ஸும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 5:40 நினைக்கிறேன். ஆமாம், 5:49 சிவகாசிக்கு வந்துட்டோங்க. இப்போ தான் விடிஞ்சிருக்கு. மக்களே, நேற்று நைட்டு பொதுவாக நார்த் இந்தியன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவமான இஷ்டத்துக்கு பான் பேக் போட்டு துப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல் தாங்க இங்கேயும் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தவங்க நைட்டு இப்போ வாந்தி எடுத்து அது மேலே படுத்துட்டு இருக்கிறாங்க. நார்த் அடிக்குது, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற தம்பி ஆன்ஸ் வச்சுருன்னு கேட்டுக்கிறாரு. அவர் ஒரு சரக்கு வாங்கி கொக்கை கோலை கலந்துட்டு அவர் பொறுமையாக குடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அங்கே ஒருத்தவங்க சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுத்து அது மேலே படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அசைவு கூட அவளை பார்க்கும்போது நமக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குங்க. அவ்வளோ குற்றம் வந்துச்சு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில நண்பர்களும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நவுந்து தம்பி உட்காருப்பா, நீங்கள் உட்காரு அங்கே உட்காரு சொல்லி அவங்க பண்ணாங்க. அவங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க. தமிழ்ஸுக்கு தமிழ் பெரிய ஹெல்ப் பண்ணுறான்னு தப்பு தோணுச்சு. மக்களே, வேவ்ஸ் பாருங்கள் எப்படி இது பாருங்கள். அது தூரத்தை தெரிஞ்சு பாருங்க மலை, அதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து நம்ம கேரளா தாண்டி போகிறோம் அந்த மலைங்க. இதோட வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிவகாசி தாண்டினாலே மண் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குங்க. இதுதான் கரிசல் மண் சொல்லுவோம் போல இருக்குது. பாருங்கள் மண் எவ்வளோ கருப்பாக இருக்குது. மக்கள் இந்த இடம்லாம் பார்க்கும்போது நைட்டு நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்து காலையில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்னஸ் மைண்டெலாம் வாங்க, நம்ம ரசிச்சுட்டே இந்த ட்ரெயின் பயணத்தை நம்ம தொடர்வோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா பால்கோவா ஃபேமஸ் ஃபேமஸுங்க. அது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது என்ன கோயில்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீலில் பார்த்திங்கன்னா இருக்கிற கோபுரம் இருக்குல்ல, அது இந்த கோயில் தாங்க. அது தெரியுது பாருங்களா, சின்ன கோபுரமாக இருக்கு பாருங்களா, அந்த கோயில் தாங்க. அது இங்கேருந்து எப்படி இது பாருங்களா, பெரிய மலை அது கீழே சின்ன கோபுரம் இருக்க கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே போல் நம்ம அழகாக ரசிச்சுட்டே போயிட்டுருக்கலாம் வாங்க. மக்களே, இந்த ட்ரெயினோட தூரத்தை பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் 666 கிலோமீட்டருங்க. ஆனால் நம்ம பயணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து தென்காசி வரைக்கும் 508 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண போகிறோம். டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 185 ரூபாங்க. இதுவே நீங்கள் பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 500 மேலே டிக்கெட் கட்டிருப்பாங்க. பஸ்ஸில் போனால் கூட இந்தமாதிரி வியூஸ்லாம் நம்ம ரசிச்சுட்டு பார்த்துட்டு வர முடியாதுங்க. ட்ரெயினில் போனால் மட்டும்தான் இந்த வியூஸ்லாம் வரும் நம்ம பார்க்க முடியும். செம ஒர்த்தான பிளேஸுங்க. ட்ரெயினில் வந்த ரூட்டு வரதுக்கு அவ்வளோ சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடி அந்த ட்ரெயினில் வந்து போய் பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம தான் ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கே ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் நிற்குது.
மக்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் 6:54, சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து அந்த மலையை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சிவகாசி தாண்ட உடனே மழை வந்துடுச்சுங்க. அங்கேருந்து செங்கோட்டை வரைக்கும் மலை சைட்லேயே போயிட்டு இருக்கனால, அதுவும் அந்த மலை பேர் பார்த்திங்கன்னா பொதிகை மலை. அதனாலே இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் பேர் வச்சுட்டாங்க. பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனாக இருக்குது, அதுவும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. மக்களே, இப்போ நம்ம பம்ப் கோவில் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, இப்போ பேரே கேள்விப்படுறேன். அங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்குதுங்க, அங்கேயும் மக்கள் வந்து இறங்கிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து பாருங்கள் அந்த விண்டமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த விண்டமில் இப்போ அந்த மலை கீழே பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கிட்ட போகக்கூடிய ட்ரெயினுங்க, அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. அது இல்லாமல் குற்றாலத்தில் இப்போ கொஞ்சம் சீசன் ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ட்ரெயின் பயணம் முடிச்சுட்டு குற்றாலத்தை போய் குளிக்க போகிறாங்க. மக்களே, அங்கே பாருங்களாம், வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அந்த காட்சி. எப்படி இது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேங்க. சினிமா படம் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், சினிமா படத்தோட மிஞ்சி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்த கண்டிப்பாக வந்து பாருங்கள். ட்ரெயினில் போகிறது இதோட ப்ளஸ் பாயிண்ட் இது ஒன்று மட்டும்தாங்க, வியூஸ் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கடையநல்லூர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நிறுத்துகிறாங்க ட்ரெயினு. மக்களே, அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் ஜேர்னி பார்த்திங்கன்னா 13 ஹவர்ஸ் மேலே இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து 9 ஹவர்ஸ் தாங்க ரயில் ட்ரெயின் பண்ணுறோம். அது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ஏறுறதுனால நமக்கு டூரேஷன் கம்மியாக இருக்கும் பாருங்கள். அதை வருது இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லத்துலேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் போல இருக்குது. இல்லை ஸ்லீப்பர் கோச்னா கிடையாது, எல்லாமே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். இப்போ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகுது. மக்களே, அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் வானவில் ட்ரெயின் போகும்போது வானவில் பார்க்குறாங்க. அதை தெரிஞ்சு பாருங்களேன், வானவில்
எப்பவுமே வானவில் 7 கலர் தெரியுன்றாங்க, இங்கே ஒரு 4-5 கலர் தான் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூஸ். இந்த மலை கீழே லைட்டாக தூரல் வர பெய்யுது, வானவில் செம்ம சூப்பர் ட்ரிப்புங்க இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் பார்த்திங்கன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் தாங்க. வானவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த வானவில் தெரியுது பாருங்கள், வானவில் பார்க்குறேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் கிட்ட க்ளோஸ் அப் பண்ணி பாருங்கள், வானவில் தெரியுது பாருங்கள், சூப்பருங்க. மக்களை டைம் பார்த்தீங்கன்னா 7:50, தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நான் செங்கோட்டைக்கு போகலை, இங்கேருந்தே தென்காசிக்கு போய்ட்டு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குற்றாலத்துக்கு போக போகிறேன். ஓகே, நிறைய பேர் இங்கே இறங்கிடுறாங்க, தென்காசி வந்தோடனே நிறைய பேர் இறங்கிடுறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கும் புதிய எக்ஸ்பிரஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ட்ரெயின் கிளம்பிடுச்சு, இப்போ செங்கோட்டைக்கு போகுதுங்க, பாய் சொல்லி அனுப்பிடுவோம், பாய். பாய் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.